கற்குவேல் அய்யனார் இக்கோவில் திருச்செந்தூரில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காயாமொழி என்ற ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குதிரைமொழி மொழி தேரிக்குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது வரலாறு அருள்மிகு சிறு கர்க்குவேல் ஐயனார் தல வரலாறு ஐயனாரை பற்றி வாய்வழி கட்டுரைகள் நிறைய உண்டு ஆனால் காலம் காலமாக கோவிலில் பாடப்பெறும் வில்லு கதையினை சேர்த்து எழுதப்பட்ட உண்மையான வரலாறு இது நம்ம கற்குவேல் ஐயனார் கோவிலில் கல்லர் போது படிக்கப்படும் வில்லுப்பாட்டில் வரும் ஐவராஜா கதை நம்ம கோவிலில் எப்போதும் முதல் பூஜை ஐவராஜா பூஜையுடன் தொடங்கப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஐவராஜா மன்னர்கள் மாலையம்மனின் புதல்வர்கள் குலசேகர பாண்டியன் என்னும் மன்னர் ராசா முத்தும் பெருமாள் முகிலன் பெருமாள் முடிசூடும் பெருமாள் பாண்டிய பெருமாள் ஆகியோர்கள் ஆவார்கள் பெரும் புகழுடும் குறையாத செல்வத்துடனும் மக்கள் மனமகிழ குலசேகர மன்னன் ஐவராஜா நல்லாட்சி புரிந்து வந்தார் மன்னரிடம் திறமை பெற்ற கவிகளும் ஓவியர்களும் தனது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்று செல்வது வழக்கம் அப்படி ஒரு ஓவியர் மன்னர் குலசேகர பாண்டியனின் முழு உருவத்தையும் ஓவியமாக வரைந்து மன்னரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் மன்னரும் தத்துருவமாக வரையப்பட்டிருந்த ஓவியத்தை கண்டு அசந்து போனார் ஓவியரின் திறமையை பாராட்டி அவருக்கு ஏராளமான பொன்னும் பொருளும் கொடுத்தார் ஆனால் ஓவியரோ மன்னா இந்த பொன்னையும் பொருளையும் விட உயர்ந்த ஒரு பொருள் வேண்டும் என கேட்டார் நீங்கள் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றார் மன்னர் மன்னா நான் வரைந்த இந்த ஓவியமே எனக்கு பரிசாக வேண்டும் என கேட்டார் மன்னரும் சிரிப்புடன் பொன்னும் பொருளும் கொடுத்து ஓவியத்தையும் கொடுத்தார் ஓவியரும் ஒவ்வொரு தேசமாக சென்று தன் வரையும் பணியை செய்கிறார் அவ்வாறே கன்னட தேசத்திற்கு சென்றபோது கன்னட அரசனின் கன்னடியான் மகள் முத்துவடுக குலசேகர மன்னன் ஓவியத்தை பார்த்து அவரது அழகில் மயங்கி காதல் வயப்படுகிறார் கன்னட அரசனுக்கு ஒரே மகள் செல்ல மகள் குலசேகர மன்னனை நினைத்து இளவரசி உண்ணாமல் உறங்காமல் வாடுகிறாள் மகளின் வாட்டத்திற்கு என்ன காரணம் என விசாரிக்கிறார் மன்னன் நாட்டிற்கே மன்னனாக இருந்தாலும் தன் அன்பு மகளின் காதலின் ஆழத்தை உணர்ந்து குலசேகரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணி குலசேகர மன்னரிடம் தூதுவர் மூலம் கேட்கின்றார் குலசேகரரோ எங்கள் நாட்டிற்கு எதிரி நாடு உங்களுடையது எங்கள் மூதாதையர் காலத்திலிருந்தே பகை உண்டு எதிரி வீட்டு பெண்ணை மணக்க மாட்டேன் என்று கூறி திருப்பி அனுப்பிவிடுகிறார் குலசேகர மன்னனின் மீது போர் தொடுக்க பெரும் படையை திரட்டுகிறான் கண்ணடியான் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் வள்ளியூரிலும் ஒரு கோட்டை அமைத்து தன் நாட்டின் தென்பகுதியை கண்காணித்து மக்கள் குறை தீர்த்து வருவதும் எதிரி படைகளிடம் இருந்து நாட்டை காத்து வருவதுமாய் இருந்தான் கன்னடியான் படை தாக்க வருவதை அறிந்து குலசேகர மன்னன் வள்ளியூர் கோட்டைக்குள் தன் மக்களுடன் பாதுகாப்பாக இருந்தான் காரணம் எதிரி படையை எதிர் எதிர்க்கும் அளவுக்கு போதுமான படை கைவசம் இல்லை மதுரையிலிருந்து தன் பெரும் படை வள்ளியூர் வந்து சேரும் வரை மக்களை காக்கும் பொருட்டு மன்னன் அவ்வாறு செய்தான் ஐவராஜா இருந்து வரும் வள்ளியூர் கோட்டைக்குள் எறும்பு கூட உள்ளே நுழைய முடியாதவாறு பாதுகாப்புடன் கட்டப்பட்ட கோட்டையாகும் கோட்டைக்குள்ளே மக்களின் வாழ்வாதாரத்துக்குத் தேவையான அனைத்து வசதியும் உள்ளடக்கி கட்டப்பட்டது வள்ளியூர் கோட்டைக்குள் வாழும் மக்களின் தண்ணீர் தேவைக்காக சீவலப்பேரி குளத்தில் இருந்து மடை வழியாக தண்ணீர் வந்து கோட்டைக்குள் உள்ள குளத்தில் நிரம்பும்படி பாதாள ஓடை அமைத்து கட்டியிருந்தனர் போர் தொடுக்க வந்த கண்ணடியனால் கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை எவ்வளவோ முயன்றும் கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை எப்படியாவது குலசேகர மன்னனை சிறைபிடித்து சென்று மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என எண்ணி கன்னடியன் கோட்டைக்கு அருகில் கூடாரம் அமைத்து சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தான் நாட்கள் ஓடியது கண்ணடியான் ஐவராஜா வெளிவரும் நாளை எதிர்பார்த்து இருந்தான் அப்போது ஒரு இடையர் குலத்தைச் சேர்ந்த பெண் கோட்டையில் ஜன்னல் வழியாக தினமும் பால் கொடுக்க வருவாள் அவள் தங்க உலக்கு பாலளக்கும் தங்கத்திலாலானபடி கொண்டு பாலளந்து கொடுப்பாள் ஒரு நாள் அவள் பால் கொடுத்து விட்டு வரும்போது சீவலபேரி குளத்தின் மடையில் தங்க உலக்கை கழுவுகிறாள் கழுவும்போது உலக்கு மடையில் விழுந்து காணாமல் போகிறது ஐயையோ என் தங்க உலக்கை காணவில்லையே என அழுது புலம்புகிறார் மறுநாள் கோட்டைக்கு பால் கொடுக்க வரும்போது சோகமாக வருகிறாள் இறுகிய முகத்துடன் அலுமிலிய உலக்கில் பால் அடந்து கொடுக்கிறாள் கூடா கூடாரத்தில் இருந்த கன்னட படைவீரன் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு ஏன் என்னாச்சி உன் தங்க உலக்கு எங்கே என கேட்கிறான் மடையில் உலக்கு தொலைந்ததை சொல்கிறாள் ஐவராஜா படைவீரன் கோட்டைக்குள் சுற்றி வரும்போது தொலைந்து போன அந்த தங்க உலக்கு அவன் கண்ணில் படுகிறது அதையடுத்து ஐவராஜாவிடம் கொடுத்து நடந்ததை சொல்கிறான் நீதி அரசன் ஐவராஜாவோ இதை அந்த பெண்ணிடம் கொடுத்து விடுமாறு கூறுகிறார் அதற்கு மறுநாள் கோட்டைக்குள் பால் கொடுத்துவிட்டு கூடாரத்தில் பால் கொடுக்கும்போது தங்க உலக்கில் கொடுக்கிறாள் கன்னடியன் படைவீரர்கள் ஏனம்மா உன் உலக்கு தொலைந்ததாக சொன்னாயே எப்படி உன் உலக்கு கிடைத்தது என கேட்கிறார்கள் கோட்டைக்குள் கிடைத்தது கோட்டையில்தான் கொடுத்தார்கள் என வெகுளியாக கூறுகிறாள் ஆனால் கன்னடியர்கள் குளத்தில் தொலைந்த உலக்கு எப்படி கோட்டைக்குள் கிடைக்கும் அப்படியென்றால் கோட்டைக்கு தண்ணீர் அந்த குளத்தில் இருந்துதான் செல்கிறது தண்ணீர் செல்லும் தடத்தில் சென்றால் கோட்டைக்குள் சென்று விடலாம் என்று நினைத்தனர் அதே போலவே குளத்தில் இருந்து இரகசிய மடையை கண்டுபிடித்தனர் அதன் வழியாக கோட்டைக்குள் செல்லும் தண்ணீரை தடுத்து நிறுத்துகிறார்கள் இதை அறிந்த மாமன்னன் குலசேகர மன்னரும் அவரது தம்பிகளும் இனியும் காலம் கடத்துவது தவறு மக்களை காக்கவே கோட்டை அமைத்து வாழ்ந்தோம் இப்போது என் மக்களுக்கே உணவும் நீரும் கிடைக்காத நிலை ஏற்படின் போர் செய்வதே உத்தமம் என என்று எண்ணி வீரத்துடனும் விவேகத்துடனும் போரிட்டனர் போரில் குலசேகரனின் தம்பிகள் கொல்லப்பட்டனர் குலசேகர மன்னன் சிறைபிடிக்கப்பட்டார் கண்ணடியின் மகளுக்கு மன்னரை திருமணம் செய்ய கொண்டு செல்கிறான் மன்னரை பல்லக்கில் வைத்து கொண்டு செல்லும் போது எதிரி நாட்டிற்கு கைதியாக போவதை விட சாவதே மேல் என எண்ணி கையில் இருந்த வைர மோதிரத்தை விழுங்கி மன்னவன் குலசேகரார் சாகிறார் மகள்கள் இறந்த செய்தி கேட்டு போர்க்களத்திற்கு வந்த மாலையம்மனும் அதிர்ச்சியில் இறைவனை வேண்டி தன் உயிர் துறந்தார் கன்னடியன் கோட்டை வந்து சேர்ந்த மன்னர் ஐவராஜா உடலை கண்டு அதிர்ச்சியடைந்த இளவரசி கண்ணீரும் வேதனையுமாய் குலசேகரோடு உ உடன்கட்டை ஏறினார் இப்பொழுது ஐவராஜா சாமியானது எப்படி என்று பார்க்கலாம் குலசேகர மன்னரும் கன்னட இளவரசியும் அவரது சகோதரர்களும் மாலையம்மனும் விண்ணுலகம் சென்றார் அங்கே அவர்களின் ஆயில் கணக்கை பார்த்த சித்திரகுப்தனையினார் யமதர்ம ராஜாவிடம் இவர்களுக்கு முற்பிறவி மனிதபிறவி பிற்பிறவி தெய்வபிறவி என கூறினார் யமதர்மராஜாவும் அவர்களை சிவனிடம் அழைத்து சென்றார் சிவபெருமானும் அவர்களை வாழ்த்தி இவ ராஜாவே இந்த ஐந்து சகோதரர்களையும் நீ பூவுலகம் சென்று மக்களை காத்து நில் உனக்கு கொல்ல வரம் வெல்ல வரம் குழந்தை பாக்கியம் அருள வரம் சோதனை தீர்க்க வரும் வேதனை மற்ற வரம் சகல செல்வமும் வரும் என பல வரம் அளித்து பூலோகத்தில் அவர்களை நாடி வரும் மக்களுக்கு அருளாசி அளிக்க வேண்டும் என பூலோகம் அனுப்பி வைத்தார் அந்த கன்னட இளவரசி இப்பவும் படுக நாச்சியார் அம்மனாக பல இடங்களில் வழிபடப்படுகிறார்கள் பூலோகத்தில் அவர்கள் வந்து இறங்கிய இடம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹர புத்திரன் மணிகண்டன் ஆதி முதல் தெய்வம் பூதங்களின் தலைவன் அட்டத்திற்கு பல பலகர்களின் அதிபதி ஐயன் பத்தி சேனைகளின் அரசன் காரையார் சொறிமுத்து ஐயனார் கோவில் சொறிமுத்து ஐயனாரிடம் ஐவராஜாவும் மாலையம்மனும் சிவபெருமான் கூறிய வரத்தை கூறி தங்களுக்கும் ஐயன் அருகே இடம் வேண்டும் என கேட்டனர் ஐயன் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வேறு என கூறி ஒரு நாளி நிறைய வித்துக்களை கொடுத்து இந்த வித்துக்கள் எந்த இடத்தில் விதைத்த அன்றே முளைக்கிறதோ அங்கே நிலையம் போட்டு கொள்ளுங்கள் என்றார் ஐவராஜாவும் பெற்றுக்கொண்டார் ஐயனின் பரிவார தெய்வங்களாகிய சங்கிலி பூதம் முன்னடியான் பட்டவராயன் தளவாய் மாடன் சுடலை மாடன் போன்ற இருபத்தோரு பந்தி சேனைகளையும் உனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்று ஐயன் கூற பரிவார தெய்வங்களோ ஐயனிடம் ஐயனே எங்கள் கண்கள் எப்போதும் ஐயனை தரிசித்தபடியே இருக்க வேண்டும் பகவானை நாங்க இருக்கும் இடத்தில் உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நீங்களும் எங்க கூட வர வேண்டும் என கூறினார்கள் ஐயனாரும் நீங்க முன்னாடி போங்க நான் உங்களுடனே வருவேன் என்றார் ஐவராஜாவும் பரிவாரங்களும் பேச்சு பாறை வருகிறார்கள் அங்கு வித்து விதை போட்டு பார்க்கிறார்கள் முளை முளைக்கவில்லை அங்கு அருள்பாலிக்கும் ஐயனாரின் தாயான பேச்சி அம்மனும் அவர்கள் கூட வருகிறார்கள் அங்கிருந்து ஒவ்வொரு இடமாக செல்கிறார்கள் வித்து எங்கும் முளைக்கவில்லை ஐயனாரின் இன்னொரு வடிவமான வள்ளியூர் தென்கரை மகாராஜா கோவிலில் இருந்து வன்னியராஜாவும் அவரது சகோதரர்கள் தங்கை வன்னிச்சியும் ஐயனுக்கு பரிவார தெய்வங்களாக வருகிறார்கள் இப்போது கற்குவேல் ஐயனார் கோயில் இருக்கும் பகுதி செல் செல்வ செழிப்புடன் இயற்கை வளமுடன் இருக்கிறது இங்கே சிறிது ஓய்வெடுத்து ஓய்வெடுக்கிறார்கள் அயர்ந்த நேரத்தில் கை தவறி நாளில் இருந்து வித்து கீழே விழுகிறது என்ன அதிசயம் கண்விழித்துப் பார்த்தால் விழுந்த வித்துக்கள் அத்தனையும் உழைந்து விட்டன அந்த இடம் அவர்களுக்கு பிடித்து போக ஐயனும் அங்கேயே ஐவராஜாவுடன் பரிவார தேவதைகளுடன் இருக்கிறார்கள் அப்போது ஆடு மாடு என செல்வ செழிப்புடன் இருந்த அந்த பகுதியில் பரமன் குறிச்சியை சேர்ந்த ஐயன் கோனார் வழி சந்ததிகள் பால் தயிர் விற்க அந்த வழியாக வியாபாரத்திற்கு செல்வது வழக்கம் அப்படி போகும்போது இந்த இடத்திற்கு வந்தவுடன் கால் தடுக்கி அவர்கள் வைத்திருந்த பால் பானையும் தயிர் பானையும் கவிழ்ந்து விடுகிறது இது என்ன சோதனை என வீட்டுக்கு வருகிறார்கள் மறுநாளும் இவ்வாறே கால் தடுக்கி பால் பானை கவிழ்கிறது தினமும் அந்த இடத்தில் இப்படி ஆகிறது என கணவரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தை மண் வெட்டியால் நல்ல திருத்தி வழியை சரிசெய்கிறார்கள் அப்படியிருந்தும் மறுநாளும் அதே இடத்தில் பால் போல் பால் பானை கவிழ்கிறது அந்த பெண்கள் அவரவர் கணவரிடம் வந்து கூறுகிறார்கள் இதற்கு மேல் என்ன செய்ய என யோசனையுடன் அன்றைய பொழுது முடிந்தது இரவு தூங்குகிறார்கள் நன்கு அயர்ந்து தூங்கியவரின் கனவில் அசிரியாக கேட்டது ஒரு குரல் உன்னோட நான் இருக்கிறேன் நான் என்னுடைய பரிவரகங்களுடன் இந்த பகுதியில் இருக்கிறேன் எனக்கு கருவேல மரங்களின் நடுவில் நிலையம்போடு என்னை நம்பி வருபவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று கூறியது இறைவா ஐயனாரே என் பிழைப்பு நடத்துவதே கஷ்டமாயிருக்கு இதில் உனக்கு எப்படி பூஜை கொடுப்பது என்றார் அவர் நீ நிலையம் மட்டும் போடு மற்றவை தானாக நடக்கும் என்றது அசரிரி மறுநாளே ஐயன் கோணாரும் சிறியதாக பீடம் போட்டு வழிபட்டனர் கருவேல மரங்களுக்கு நடுவில் இருந்ததால் கருவேல ஐயனார் என மக்கள் வழங்கினார்கள் அந்த பகுதியில் இருந்த மக்கள் ஐயனை வணங்கி சென்றால் தொட்டது தூங்கியது கருவேல ஐயனார் கோவில் வந்த பின்பு ஊருக்குள் பஞ்சம் என்பதே இல்லை கருவேல ஐயனார் என்பது மருவி கற்குவேல ஐயனார் ஆயிற்று கோவிலில் ஐயனுக்கு கொடையாக பொன்னும் பொருளும் குவிகிறது ஐயனாருக்கு பங்குனி உத்திர நாளில் ஊர் மக்கள் சேர்ந்து வரி பிரித்து கொடை கொடுக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது ஊரின் செல்வ செழிப்பை அறிந்த கள்வன் ஒருவன் ஊரில் களவாட எண்ணினான் துடியாய் ஐயனார் காவல் காக்கும் பூமியில் அவரின் பரிவார தெய்வங்களை மீறி களவெடுக்க முடியுமா முடியாது என அச்சம் கொண்டு கேரளாவில் மிக பெரிய மந்திரவாதி ஒருவரிடம் அந்த ஊரிலும் கோவிலிலும் ஏகப்பட்ட பொன்னும் பொருளும் இருக்கு அதனை நாம களவெடுக்க உனது உதவி தேவை என கூறுகிறான் கல்வன் தெய்வங்களை கட்டிவிட்டு ஊருக்குள் திருட வேண்டும் என மந்திரவாதியிடம் கூறுகிறான் ஒரு அமாவாசை நாளில் சாமியை மாந்திரீகம் மூலம் கட்டி களையத்தில் அடைக்கிறார்கள் களையத்தை தாமிரபரணி ஆற்றில் எரிந்து விடுகிறார்கள் தளவாய் மாடனை களையத்தில் அடைக்க முடியவில்லை தளவாய் மாடன் பூசாரியின் கனவில் தோன்றி தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு களையம் ஒதுங்கி இருக்கு அதில் நிறைய பொற்காசுகள் இருக்கு நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றார் ஏனெனில் ஐயனார் உத்தரவிட்டால் தான் கள்ளனை பிடிக்கலாம் ஐயனார் தான் களையத்தில் என்றால் பூசாரி பயந்து விடலாம் என எண்ணி அப்படி கூறுகிறார் பூசாரியும் அவரது மருமகனும் களையத்தை தேடி செல்கின்றன அந்த மந்திரவாதி களையத்தில் அடைபடாத தளவாய் மாடனால் ஆபத்து வரும் என பயந்து அவனை சுற்றி நால் பக்கமும் மந்திர காட்டு போட்டு சற்று ஓய்வெடுக்க எண்ணி சுந்தரபாண்டி சாஸ்தா கோவில் அருகிலுள்ள ஒரு கல் சாத்திரத்தில் அயர்ந்து தூங்கின தூங்குகிறான் அப்பொழுது தளவாய் ஆகாய மார்க்கமாக ஒரு கல்லை அவன் தலையில் போட்டு கொன்று விடுகிறார் நால் பக்கமும் மந்திர போட்டவன் ஆகாயத்தில் போட மறந்து விட்டான் அதுதான் விதி இங்கு கல்வன் சுதந்திரமாக களவெடுக்கிறான் இதுவே கள்ளர் வெட்டின் போது களவெடுத்தல் நிகழ்வு பூசாரியும் அவரது மருமகனும் தாமிரபரணி கரையில் களையத்தை கண்டன கண்டார் சந்தோஷத்தில் களையத்தை கையில் எடுத்து உடைக்கிறார்கள் உடைபடவில்லை திரும்பவும் உடைக்கிறார்கள் கலையம் உடைபடவில்லை மாமனுக்கு கைவழிக்க மருமகன் உடைக்க மருமகன் கைவழிக்க மாமனார் உடைக்க இப்படி மாறி மாறி உடைத்துப் பார்க்கிறார்கள் கள்ளர்வெட்டு அன்று மதியம் பாடப்படும் வில்லுக்கதையில் மாமன் சடைய மருமகன் உடைக்க மருமகன் சடைய மாமன் மாமன் உடைக்கணுண்டு வரும் ஒரு கட்டத்தில் கலையம் உடைபடுகிறது அதில் இருக்கும் ஐயனும் பரிவார தேவதைகளும் ஆக்ரோஷமாக வெளிவருகிறார்கள் ஐயனார் ஐயங்காட்சி படைகளிடம் ஊருக்குள் களவெடுக்கும் கள்ளனை உயிரோடு பிடித்து வர சொல்லி கட்டளையிடுகிறார் பரிவார தெய்வங்களும் ஆதாளி போட்டு செல்கின்றனர் ஐயங்காட்சி படைகளை கண்டு பயந்து கள்ளன் தப்பிக்க ஓடுகிறான் கள்ளனை பிடித்து சங்கிலி போட்டு முன்னடி சாமி சாமியிடமும் பட்டவராயனும் கூட்டிட்டு வாராங்க ஐயனார் முன்னாடி நிறுத்துகிறார்கள் இதுபோன்ற தவறு இனி நடக்கக்கூடாது என கள்ளனை சிர சிரசேதம் செய்ய கட்டளையிடுகிறார் ஐயனார் காவல் தெய்வம் சுடலை மாடன் நான் கொள்கிறேன் என்று ஆவேசமாக சொல்கிறார் ஐயனார் மகனை நீ கோபக்காரன் ஆவேசமானவன் நீ சென்றால் மக்கள் கூடும் இடத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டு விடலாம் அதனால் உன்னை போல் வீரமும் அதே நேரம் பொறுமையும் நிறைந்த வன்னியராஜாவை கூப்பிடுங்கன்னு சொல்லார் இந்த நிகழ்வுதான் இப்போதும் கள்ளர்வெட்டின் போது ஐயனார் சந்நிதியில் இருந்து மேலதாளத்துடன் சென்ற அழைத்த பின்புதான் வன்னியராஜா வருவார் வன்னியராஜா வருகிறார் ஐயனார் வன்னியராஜாவிடம் அறிவாளை கொடுத்து கள்ளனை சிறசேதம் செய்து வா என உத்தரவிடுகிறார் வன்னியராஜா பேச்சியம்மனிடமும் பெரியாண்டவரிடமும் ஆசி வாங்கிய பின் கள்ளனை வதம் செய்ய செல்கிறார் கள்ளனை கோவிலின் மேற்புறம் சங்கிலி போட்டு கொண்டு போறாங்க கள்ளன் தப்பிக்க முயலுகிறான் கட்டுக்காவல் தாண்டி ஓடுகிறான் கள்ளன் கள்ளனை விரட்டி சென்று அருவாளால் வெட்டி தலை தனி முண்டம் தனியாக செய்து விடுகிறார் வன்னியராஜா ஐயனாரின் அறிவாளால் வெட்டப்பட்ட கள்வனின் ஆத்மா புனிதம் அடைகிறது கள்ளனின் ரத்தம் விழுந்த இடம் புனிதமாக கருதப்படுகிறது ஐயனார் கல்லனின் ஆத்மாவிற்கு ஆசி வழங்கி இன்று முதல் கோவிலுக்கு என்னை தரிசிக்க வருவருக்கு நீயும் தெய்வமாக நின்று ஆசி வழங்குவாய் என்றும் கோவிலுக்குள்ளே கள்ளனுக்கு இடம் கொடுத்தார் கள்ளனை தரிசிக்கும் போது கள்ளனுக்கு நேர்ந்த கதையை நினைத்து நம் மனதில் உள்ள கள்ள எண்ணங்கள் நீங்கி நல்ல மனமடைய வேண்டி அவருக்கு ஐயனார் சந்நிதி கொடுத்து கள்ளர்சாமி ஆடிவர ஆசி அருளினார் அவரே கள்ளர்சாமி இதுவே வருடா வருடம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது கள்ள உள்ளவரும் கள்ளர்வெட்டு வெட்டு கண்டுவிட்டால் மனம் திருந்தி விடுவார்கள் தேரி உருவான கதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கற்குவேல் ஐயனார் குடும்ப உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ